Hi friends, this is Gowtham. In this video session, we will talk about different versions of DMVPN. So, in the DMVPN, if you are the first time in this video, you will see this in the previous video. So, we will see the two concepts and see the continuity. So, we will see the continuity plus the concept. I will tell you what I will say. Okay friends, so in the video session la vandu namba different versions of DMVPN pathi paakalam. Okay, ipo vandu DMVPN vandu different versions vandu irukku. So and the different versions adha vandu namba enna nu solluvaanga na phases nu solluvaanga. Idhila vandu moonu phase irukku, phase 1, phase 2, phase 3. So adha pathi overview enna ngiradha vandu indha video session la vandu paakalam. So first one phase 1. So phase 1 la vandu namba NHSRP vandu use pandrom. So adanalae vandu spoke ellame vandu register themselves. So with the hub oda vandu register pandranga. So adhe mari na inga vandu na hub spoke na term use pandrana hub ngiradhu vandu head office, spoke ngiradhu vandu branch office. So over video session la vandu na hub, over video session la vandu na head office na solluven. So the term vandu onnu dhaan. So enna solla varangiradhu, but neenga andha term vandu different term use pannumbodhu neenga confuse aagavendam. Okay, so ipo vandu first point la vandu paathina phase 1 la vandu NHSRP vandu namba use pandrom. So adanalae vandu spoke ellame vandu register themselves with the hub oda vandu register pannikudhu. Next vandu paathina hub da vandu hub and the router mattum da vandu multi point gr interface vandu use pannudhu. Meedhi ikkira spoke router ellame vandu paathina regular gr da use pandranga, point to point ana interface da use pandranga. So idanalae vandu paathina oru spoke la irundhu இன்னொரு ஸ்போக் வந்து டைரக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிராஃபிக் எல்லாமே வந்து ஹப் வழியாக தான் வந்து ஒரு ஸ்போக்லேருந்து இன்னொரு ஸ்போக் வந்து சென்ட் ஆகும். ஸோ இது வந்து DMVPN ஃபேஸ் ஒன்ல வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதனால் வந்து டிராஃபிக் எல்லாமே வந்து ஹப்புக்கு போகிறதுனால நம்மளுடைய ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் ரவுட்டரில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சம்மரி ரவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லைனா வந்து டிஃபால்ட் ரவுட்டு டு த ஹப் இருந்துச்சுனாலும் ஓகே. ஏன்னா வந்து பேக்கெட் வந்து ஹப்புக்கு போயிடுச்சுன்னா ஹப்லேருந்து அனதர் ஸ்போக் வந்து ரீச் ஆயிரும். ஸோ இது வந்து DMVPN வெர்ஷன் 1, அதாவது வந்து ஃபேஸ் ஒன்ல வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேஸ் ஒன். ஃபேஸ் ஒனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் ஆகாது. ஸோ இன் ஃபேஸ் 2ல எல்லா ஸ்போக் ரவுட்டருமே வந்து மல்டி பாயிண்ட் ஜிஆர்இ டனல் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் நடக்குது ஹப்புக்கு வந்து போகாமல். ஸோ இப்போ இந்த ஸ்போக் ரவுட்ரு வந்து அனதர் ஸ்போக் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னா இதை வந்து என்ன சென்ட் பண்ணுன்னா NHSRP ரெசல்யூஷன் ரெக்வஸ்ட் வந்து ஹப்புக்கு வந்து சென்ட் பண்ணும். ஹப்புக்கு சென்ட் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுதுன்னா NBMA ஐபி அட்ரஸ் ஆஃப் அதர் ஸ்போக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ NBMAங்கிறது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இது வந்து நான் NHSRP வீடியோ செஷன்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம டைரெக்டாக DMVPN-ல சொல்ல மாட்டோம், NBMA ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ NBMAங்கிறது வந்து NBMAங்கிறது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த டேர்ம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தேவை ஃபேஸ் 2ல ஸ்போக் டு ஸ்போக் வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் ரவுட்டரில் வந்து நம்ம எந்த நெட்ஒர்க் வந்து ரீச் பண்ணுறோமோ அந்த நெட்ஒர்க்கோட ரவுட்டு வந்து அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டோடைய நெக்ஸ்ட் ஹாப் வந்து ரிமோட் ஸ்போக்காக இருக்கணும். இந்த ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சுனா மட்டும்தான் ஃபேஸ் 2ல ஸ்போக் டு ஸ்போக் டனல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்போக் ரவுட்ரு வந்து எந்த நெட்ஒர்க் வந்து ரீச் பண்ணுமோ அந்த நெட்ஒர்க்கோட ரவுட்டு வந்து இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் வந்து அந்த ரவுட்டோட நெக்ஸ்ட் ஓப் ஐபி அட்ரஸ் வந்து ரிமோட் ஸ்போக்காக இருக்கணும். இது ரெண்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் டோபாலஜியில் வந்து ஹப்பு தான் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்போக்கோட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ இப்போ அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி இதில் என்ன பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா ஹப்பு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஹப்பு தான் வந்து ஹப்பு மட்டும்தான் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்போக்கோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி இப்போ வந்து ஹப்பு வந்து நெக்ஸ்ட் ஓப் ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஹப்பு வந்து ஒரு ரவுட்டை வந்து ஸ்போக்கோட அட்வர்டைஸ் பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் ஓப் ஐபி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்போக் வந்து ஒரு ரிமோட் இப்போ ஸ்போக் வந்து ஒரு ரிமோட் நெட்ஒர்க் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து அப்போ தான் வந்து டெஸ்டினேஷனாக யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரிமோட் ஸ்போக் வந்து ரீச் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து ஐ வில் ஷோ யூ ஹவு டு டீல் வித் திஸ் வென் வி லுக் அட் த கான்ஃபிகரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செஷன் எல்லாமே தியரியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி கட்டும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகரேஷன் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வென் இட் டஸ் தென் ஸ்போக் வில் யூஸ் தி ஹப் ஆஸ் த டெஸ்டினேஷன் வென் இட்ஸ் ட்ரைங் டு ரீச் எ ரிமோட் ஸ்போக். ஸோ ஒரு ஸ்போக் வந்து ரிமோட் ஸ்போக் வந்து ரீச் பண்ணும்போது ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது டெஸ்டினேஷனை வந்து என்னவா கன்ஸ்டர் பண்ணோம் ஹப்பை தான் வந்து டெஸ்டினேஷனாக வச்சு யூஸ் பண்ணும். அதுதான் இந்த பாயிண்டில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹப்பில் வந்து சம்மரைசேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து ஸ்போக் ரவுட்ரு வந்து ஸ்பெசிஃபிக் ரவுட்ஸ் வந்து இருந்துச்சுனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ. ஸோ ஃபைனல் ஃபேஸ். ஸோ ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் டிஎம்விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தி வே என்ஹெச்எஸ்ஆர்பி ஆப்ரேட். ஸோ இந்த ஃபைனல் ஃபேஸில் வந்து என்ஹெச்எஸ்ஆர்பி ஆப்ரேட் பண்ணுற வேவே வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் ரவுட்டரில் வந்து நோ லாங்கர் ஸ்பெசிஃபிக் ரவுட் வேணுங்கிற அவசியம் கிடையாது ரிமோட் ஸ்போக் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து என்ன நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருந்தாலுமே அது மேட்ரே கிடையாது. அது வந்து ஃபேஸ் த்ரீயில். ஸோ இது ரெண்டுமே வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்போக் ரவுட்ரு வந்து இன்னொரு ரிமோட் ஸ்போக் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணணும்னா அந்த டிராஃபிக்கை வந்து எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் ஹப்புக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ ஹப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த ஹப்பு வந்து ரிசீவ் பண்ணுது அந்த டிராஃபிக்கை. ஸோ அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுது அதோட அனதர் ஸ்போக் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனதர் ஸ்போக் தான் வந்து டெஸ்டினேஷன்ட்டு. ஸோ இமிடியேட்டாக வந்து அந்த ஹப் ரவுட்ரு வந்து என்ன சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ்ஆர்பி ரீடைரக்டை வந்து ரெண்டு ஸ்போக் ரவுட்ருக்குமே வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த ஸ்போக் வந்து அந்த என்ன ரிசீவ் பண்ணுதுன்னா அந்த என்ஹெச்எஸ்ஆர்பி ரீடைரக்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஸ்போக்குமே வந்து என்ன சென்ட் பண்ணுதுன்னா என்ஹெச்எஸ்ஆர்பி ரெசல்யூஷனை வந்து சென்ட் பண்ணி என்ன ஃபிகர் அவுட் பண்ணுறாங்கன்னா என்பிஎம்ஏ ஐபி அட்ரஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஈச் அதர். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ரெண்டு ஸ்போக்கோட பப்ளிக் ஐபியும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக் ரவுட்ரு வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணுதுன்னா அதோட ரவுட்டிங் என்ன இன்ஸ்டால் பண்ணுதோ அந்த ரவுட்டிங் டேபிளை வந்து அந்த என்ட்ரியை வந்து இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ தே கேன் ரீச் ஈச் அதர் டைரக்ட்லி. ஸோ இப்போ இதில் ஃபேஸ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்போக் ரவுட்ரு வந்து இன்னொரு ஸ்போக்கோட ரீச் பண்ணுது ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு டிராஃபிக் வந்து ஹப்புக்கு வந்து சென்ட் பண்ணுது ஹப்பு வந்து அந்த டிராஃபிக்கை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுது இந்த டிராஃபிக் வந்து எனக்கு இல்லை இன்னொரு ஸ்போக் தான் வந்து டெஸ்டினேஷன். ஸோ அந்த ஹப்பு வந்து என்ன சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ்ஆர்பி ரீடைரக்டை வந்து ரெண்டு ஸ்போக் ரவுட்ருக்குமே சென்ட் பண்ணுது. அந்த ரெண்டு ஸ்போக் ரவுட்ருமே வந்து அந்த என்ஹெச்எஸ்ஆர்பி ரீடைரக்டை ரிசீவ் பண்ண உடனே என்ஹெச்எஸ்ஆர்பி ரெசல்யூஷன் ரெக்வஸ்ட்டை வந்து ஹப்புக்கு சென்ட் பண்ணி அந்த ரெண்டு ஸ்போக் ரவுட்டோட பப்ளிக் ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்போக் ரவுட்ரு வந்து அந்த நியூ என்ட்ரியை வந்து அதோட ரவுட்டிங் டேபிளை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் த்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக தியரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் டிஎம்விபிஎனில். ஸோ ஃபேஸ் ஒன் வந்து இப்போ எங்கேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபேஸ் டூ அண்ட் ஃபேஸ் த்ரீ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஃபேஸ் ஒன் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.